அனைவருக்கும் வணக்கம். நான் ஏத்தமிழ். இன்றைக்கி வந்து வண்டியில் எப்படி வைப்ரேஷன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். வண்டி மீன்ஸ் டிராக்டர். இப்போ இது நான் வாங்கிக்கிற வண்டி பார்த்திங்கன்னா Euro55 அப்படின்ற மாடல், பவர்ட்ராக் கம்பெனியில். Euro55 வந்து சொல்லணும்னா அவங்க வண்டி சொன்ன ஸ்பெக்கெலாம், வண்டிக்கு போட்ட ஸ்பெக்கெலாம் பக்காவான ஸ்பெக்கு. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஸ்பெக்கு கரெக்டாக போட்டுட்டு அதுக்கான உண்மையான ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து வண்டி கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் Euro55 வண்டி வாங்கினா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா வாங்கிட்டு ரொம்ப ட்ரீமோடு வாங்கினேன், கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறேன். என்னென்ன இஷ்யூ இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறைகள் நிறைய இருக்கும். இதில் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் குறைகள் அதிகமாக இருக்குது, நிறைகள் கம்மியாக இருக்குது. நிறையன்னு சொல்ல போனீங்கன்னா வண்டி நல்லா இழுக்குது. குறைன்னு சொல்ல போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட்டர் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஆக்சிலரு, கால் ஆக்சில், லெக் ஆக்சிலரேட்டர் ரெண்டுமே ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால் பாருங்கள், இந்த மர்காடெலாம் வந்து டேர் கிழிஞ்சு போயிருக்கு பாருங்கள், தெரிஞ்சுங்களா? மர்காடு வந்து கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ அவ்வளோ வைப்ரேஷன் வருது. ஸோ என்னடா அவ்வளோ வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி டிசைன் தான் பால், இந்த மர்காடும் கிழிஞ்சு போயிருக்காரு, அந்தளவுக்கு வைப்ரேஷன் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோ இந்த இதில் நேம் போர்டு மாட்டுற இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நாச்சு இல்லை லெக்குன்னு சொல்லுவாங்க, ஒன்று இருக்குது ஒன்று ஒஞ்சி போச்சு பாருங்கள். ஸோ அந்தளவு வந்து வைப்ரேஷன் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் அந்த வண்டி வாங்கினா கொஞ்சம் பார்த்து சுதாரித்து வாங்குங்க. ஒரு டைம் வைப்ரேஷன் செக் பண்ணிட்டு வாங்குங்க. அதுக்கும் மேலே சொல்லணும்னா இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளத்துக்கு இந்த பேரிங்லாம் வந்து ஓவர் எப்பீடு வந்து ஷேக் ஆகுது. ஏன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கல வண்டியில். அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ தரம் பாருங்கள், ஒரு பெல்ட்டு சுற்றி டைனமோ பெல்ட்டு, இருந்தாலும் ஒரு வைப்ரேஷன் பாருங்கள். பெல்ட் வந்து ஸ்மூத் ஆப்ரேஷனில் போகணும், ஆனால் அப்படி போகலை, அப்படியே வந்து ஒதுருது, பெல்ட்டே வந்து ஒதுருது. அப்படின்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் வண்டி வந்து இந்த வண்டி கம்பெனி பற்றி நான் வந்து வர சொல்ல, இந்த மாடலில் நிறைய வந்து குறைகள் இருக்குது. உங்களுக்கு டவுட்னா அதை பாருங்கள். ஒரு பெல்ட்டு எவ்வளோ வந்து ஒரு புது பெல்ட்டு எவ்வளோ வாப்ளிங் ஆகுது பாருங்கள், எவ்வளோ வைப்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா, அது மட்டும் இல்லாமல் வந்து நாலு பிஷன் வண்டி, நாலு பிஷன் வண்டினா வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், மூணு பிஷன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதை விட தலைகீழாக இருக்குது, நாலு பிஷன் வண்டி மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள் வைப்ரேஷன், அதாவது ஒன்று ரெண்டாவது பிஷனு, ரெண்டாவது பிஷனு, மூணாவது பிஷனு, நாலாவது பிஷன். ஸோ ஃபோர் சிலிண்ட்ரு, நாலு பிஷனுங்கிற வண்டி வைப்ரேஷன் சும்மா கம்மியாக இருக்கணும், குழந்த மாதிரி ஓடணும், ஆனால் அப்படி ஓடலை. வைப்ரேஷன் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், வைப்ரேஷன் இன்னொரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க, ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. அதுமாதிரி பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் செக்கில் முதல்ல என்ன பண்ணணும், ஹேண்ட் பிரேக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஹேண்ட் பிரேக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு, ஹேண்ட் பிரேக் கொடுத்து. ஏன்னா வண்டி வந்து ஐடலிங் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அப்போ வைப்ரேஷன் வண்டி மூவ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீடு வைக்க ஆக்சிலேட்டர் வைக்க, அதனால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நியூட்ரல் வச்சுங்க, கியர்லாம் கியர் நியூட்ரல் வச்சுங்க, இந்த கியரும் வந்து நியூட்ரல் வச்சுங்க, லோ கியர் ஹை கியர் நியூட்ரல் வச்சுங்க, அந்த கியர் நியூட்ரல், அந்த 1, 2, 3, 4 அண்டு ரிவர்ஸ் கியர் இதையும் நியூட்ரல் வச்சுங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. கொடுக்கும்போது ஏதோ ஒரு ரெசனன்ஸ் சொல்லுவாங்க, ரெசனன்ஸ்னால் ஒத்திசிவு, ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்து ரெண்டும் வந்து ஓவராகும். அந்த ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக வந்து டிராக்டர் வந்து சீக்கிரமாக அதனோட லைஃப் போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறேன். இப்போ வந்து நார்மலாக வந்து ஓரளவுக்கு கம்மியான வைப்ரேஷன் இருக்குது வண்டி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்பீடை வந்து ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ஓவராக ஓதணும் பாருங்கள். இந்த மொபைலே கூட ஓவராக ஓதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெசிடென்ஸ் ஸ்டேட் ஆகுது, ஓவராக வைப்ரேட் ஆகுது லெஃப்ட் சைடு மர்காட்டில்.
ஸோ அதனால தான் வந்து மக்கள் ஸ்பீக்கு கிளியர் ஆகுது. இன்னொரு ஸ்பீக்லி செக் பண்ணுவோம். போனதுக்கப்புறம் இங்கே வந்து வைப்ரேட் ஆகலை. மறுபடியும் லெஃப்ட் சைட் கரெக்டாக நல்லா பாருங்கள், வைப்ரேட் ஆகலை. அதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா, இப்போ ஓவராக வைப்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோன் ஜோன். எந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்து பாருங்கள், ஸ்பீடை பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆர்பிஎம் கிட்டத்தட்ட வந்து இது பிடிஓ ஆர்பிஎம். இந்த பிடிஓ ஆர்பிஎத்தில் இந்த அளவுக்கு வைப்ரேட் ஆச்சுன்னா இந்த வண்டியுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரொம்ப வந்து டேஞ்சர் ஜோன் இது, ரொம்ப அந்த கம்பெனிக்காரன் வந்து ரொம்ப உத்து நோக்கிற ஜோன். ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்டும் இந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்துன்னா வண்டி மேனுஃபேக்சரில் ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் சைட் மார்க்கெட்டில் பார்த்தாச்சு 13 ஆர்பிஎத்தில் வந்து ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது. மறுபடியும் சொல்கிற பாருங்கள், 13 ஆர்பிஎத்தில் வந்து ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அகைன் வந்து 16 ஆர்பிஎத்தில் 17 ஆர்பிஎத்தில் வந்து ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது லெஃப்ட் சைட் மார்க்கெட்டில். ஸோ அப்படியே வந்து ரைட் சைடு போகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஆர்பிஎத்தில் வந்து ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது ரைட் சைடு மார்க்கெட்டில். இப்போ ரைட் சைடு மார்க்கெட் வந்து இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடு மர்காய்டில் ஓவர் ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது, வைப்ரேஷன் வருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 13லேயும் 17லேயும் வருது. ஸோ இந்த மூணு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பீடு. 13 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நார்மலாக லோடெலாம் எடுத்துகிட்டு போகும்போது 13 ஸ்பீடு தான் போவோம், மெதுவாக திட்டமான ஸ்பீடில். நெக்ஸ்ட்டு இந்த 17 ஸ்பீடு பார்த்திங்கன்னா பிடிஓ ஆர்பிஎம், பிடிஓ ஆர்பிஎம் பெரும்பாலும் அப்படி அதில் தான் ஓட்டுவோம். ஸோ இதுவும் டேஞ்சரஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து 22 ஆர்பிஎம், 22 ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஹைவேல போகும்போது ஹை ஸ்பீடில் ஓட்டுவோம். ஸோ இப்படி இந்த முக்கியமான மூணு ஸ்பீட்லேயும் இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருந்தனால தயவு செஞ்சு யோசனை பண்ணி வைப்ரேஷன் செக் பண்ணி இந்த வண்டி வாங்குங்க. இல்லைனா வந்து வாங்கிட்டு என்ன மாதிரி அவஸ்தப்படாதீங்க. நான்லாம் வந்து 2 ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் பவர்ட்ராக்கில். நெக்ஸ்ட்டு வந்து Euro 47 Euro 50 Euro 55 Euro 60 பார்க்கும்போது எனக்கு 55 பெட்டராக தெரிஞ்சுது. ஏன்னா Euro 47 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது 3 piston வண்டி. பட்டு லேட்டஸ்ட்டு மாடல் கொஞ்சம் டவுட்டாக எப்படி இருக்குமானு தெரியல, டவுட்டில் வாங்கலை. நெக்ஸ்ட்டு Euro 50 வந்து ரெகுலர் மாடலு, ரெகுலர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு மாடலு. ஸோ அது நான் தான் பார்த்தேன். 5 ஓட்டும்போது 5.42 கடிதெலாம் ஓட்டினா Euro 50 வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், தணற வண்டி. அதனால் நான் வந்து அதையும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு Euro 60 வந்து பார்த்திங்கன்னா 60 HP. ஸோ நமக்கு வந்து 42 கத்தி ரொட்டேட்டர் ஓட்டணும்னா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து நமக்கு வந்து ஒரு 55 HP வந்து ஆப்டிமம். அதுக்கு மேலே 5 HP போகிறது வேஸ்ட்டு தான் அது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், Euro 60 வந்து இது பண்ணிட்டோம், ஒமிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு Euro 55 வந்து பார்த்திங்கன்னா 55 HP வண்டி. ஸோ இந்த 55 HP வண்டியில் 4 piston இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Euro 50 55 பார்த்திங்கன்னா Euro 50 3 piston தான், 3 cylinder தான். Euro 55 4 cylinder. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைப்ரேஷன் கம்மியாக திங்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டவேட்டர் ஓட்டலாம் 42 கத்தி, அதுக்காக திங்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர் 5 ஓட்டலாம், அதுக்காக திங்க் பண்ணேன். இப்படி பல ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணி
அதுக்கு அதுவும் அது அதுக்கும் மேலே வந்து கரும்புலாம் எடுத்துகிட்டு போகலாம் 55 HP. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்ட்ரிலாம் கன்சிடர் பண்ணி நான் ரொம்ப ட்ரீமோடு அந்த வண்டி வாங்கினேன். ஆனால் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் அது சம்மந்தமாக கம்பெனிக்கு பல விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அதாவது அந்த பட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா, எமர்ஜென்சிக்கு அழுத்துற பட்டன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன், டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன், டீலர்ஷிப்பில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில, வண்டி விற்கணுன்ற ஆர்வத்தை வந்து விற்கும் போது இருக்கிற ஆர்வத்தை வந்து வண்டி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ஓன் டிசைன் பண்ணோம், நம்ம அதை ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு யோசிக்க மாட்றாங்க. யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு விற்றுட்டா போதுன்ற மாதிரி சப்போர்ட்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஃபேவராக இல்லை, பெஸ்ட்டாக இல்லைங்க. அதனால் நீங்கள் Euro55 வண்டி வாங்குற மாதிரி தான் பார்த்து வாங்க. மெயினாக நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் சரி தான் நீங்கள் வந்து வைப்ரேஷன் செக் பண்ணால் வாங்கிட்டு போகிறீங்க. ஏன்னா நாம் ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பீடில் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்றது இருக்கக்கூடாது வண்டியில். ஆனால் சல்ல சரி இந்து தொலையுது அப்படின்னா கூட ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்பீடில் எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த 13 ஸ்பீடு, 17 ஸ்பீடு, 22.5 ஸ்பீடு, 22, 23, 22 இதெல்லாம் வந்து ஹை ஸ்பீடு. 13 இந்த ஸ்பீடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லோடு ஏற்றுன்னு லோ ஸ்பீடில் போவோம் ஒரு ஒரு சாவகாசமாக. ஸோ அதேமாதிரி இந்த 17 ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆர்பிஎம் வந்து 17 சொல்லுவாங்க, 17 வரைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்க முடியாது. ஸோ இப்படி வந்து பல பிரச்சனைகள் வந்து வண்டியில் இருக்குது. ஒரு வண்டி டிராக்டர் வாங்கினா சாதாரண விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு ஸ்பெக்கை மட்டும் பார்த்துடாதீங்க. இப்போ எனக்கு இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பக்கத்தில் வேவ் சொல்லுவாங்களா ஸ்னேகான்ற பேரை கேட்டு ஏமாந்துட்டேன் மாதிரி. அப்போ இந்த ஸ்பெக்கை பார்த்துட்டு நான் அந்த வண்டியை வாங்கி கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பெக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் எவால்வேட் பண்ணணும். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். பட் வண்டி வந்து இழுக்குது, அதை நான் வந்து குறை சொல்ல விரும்புகிறேன். வண்டி வந்து நல்லா இழுக்குது. நான் வண்டி நல்லா இழுத்தாலும் வந்து ஒரு ஒதுரு ஒதுருச்சுன்னா வந்து எப்படி அந்த வண்டி ஓட்டு பாருங்கள். ஐடிலிங் ஸ்பீடில் எந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் தெரிய பாருங்கள். அந்த ஹேண்டில் பார்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், அந்த மர்க்கால் இருக்கிற ஹேண்டில் பார். நெக்ஸ்ட்டு ஸ்டீரிங் வந்து பிடிக்கும் போது கிருன்னு ஒதுருது அப்படியே. பட் டிரைவர்லாம் வந்து மாறினே இருக்கும். என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4வது டிரைவர் இப்போ ஓட்டுறான். 4வது டிரைவரும் இப்போ வந்து சரியாக ஓட்டதில்லை வண்டி அவனுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரர் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிராக்டர்ன்றதே வந்து மனுஷனுடைய ஹியூமனுடைய லைஃபை குறைக்கக்கூடிய ஒரு மிக 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 ஒரு 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 துரதிருஷ்டமான இயந்திரம்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க, அது ஓகே. உதவி விவசாயிகளுக்கு உதவி பண்ணால் கூட வந்து நம்ம அந்த மாடு இந்த எருது மாடெலாம் அழிச்சு தானே பண்ணுறோம். ஸோ அதுவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. சரி தப்பு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமனுடைய லைஃப் பார்க்கணும். ஏன்னா டிராக்டர் ஓட்டுறவங்க பெரும்பாலும் வந்து ஒரு 40 வயசில் வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆகி உக்காந்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹார்டான இந்த எந்திரம். ஏன்னா வந்து உழவு ஓட்டும்போது தூக்கி தூக்கி போடும், லோடு ஏற்றும்போது தூக்கி தூக்கி போடும். இந்த மாதிரி பல விதமான ஜோல்ட்டிங் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய, அதாவது டிஃபால்ட்டாக அவன் ஜோல்ட்டிங்லே இருந்தாகணும். வண்டி ஓட்டுற டிரைவர் அவங்க இருந்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட அப்ளிகேஷனில் வைப்ரேஷன் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ருன்றத கம்பெனிக்காரங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். இல்லைன்னா வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர்லாம் வந்து பாதிப்பாங்க. 40 வயசில் வர ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக 30 வயசுலேயே வந்துடும். ஸோ அவன் 10 வருஷம் அவன் சம்பாதிக்கக்கூடிய அவனுடைய லைஃப் டைமும் குறையுது, நெக்ஸ்ட்டு அந்த 10 வருஷத்துக்கான வருமானமும் குறையுது. இதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணி தயவு செஞ்சு டிராக்டர் மேனுஃபேக்சரிங்கில் கொஞ்சம் வைப்ரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வைப்ரேஷன் வந்து குப்பட்டாலும் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அந்த என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா பலாரஸ் த கிங்கு, அந்த வண்டிலாம் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதில் என்ன ஒரே ட்ராபாக்னா சீட்டில் குஷன் இல்லை. அது நம்ம குஷன் நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் கஸ்டமைஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ அந்த வண்டியில் போட்டு மட்டும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்றுக்குது, அந்த ஸ்டெப் பாக்ஸில் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கூட நம்ம வந்து ஓரளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான். பட் இந்த வண்டி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இன்ஜின் வைப்ரேஷன் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் சொல்லுங்கள் போகலாம். நீங்கள் அதாவது நானாவது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சுமாராக படிச்சுக்கிறேன், ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியுது, அதனால் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். மற்றலாம் தான் தலையெழுத்துன்னு ஓட்டி ஆகணும். என் லெவலில் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் நாலேஜ் யூஸ் பண்ணி, அதாவது கமர்ஷியலாகவும் சொல்லிட்டேன், ஒரு அதாவது பொலைட்டாகவும் சொல்லிட்டேன், அக்ரெசிவாகவும் சொல்லிட்டேன், எப்படி எப்படியோ ஃபைட் பண்ணி சொல்லி பார்த்துட்டேன். பட் ஒன்றும் வந்து ஆக்ஷன் வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராப்ளம்னா என்ன மீனிங்னா, நிறைய பேர் ஐயோ பிரச்சனை ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நெகட்டிவான விஷயம் நினைப்பாங்க. பட் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளம்னா என்ன மீனிங்னா ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு தான் ப்ராப்ளம்.
பிரச்சனை வரலனா அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது, புரியுதுங்களா? அதை புரிஞ்சிக்காமல் அவன் ப்ராப்ளம் சொல்லிட்டான் கஸ்டமர் ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து ஒரு டிசைனர் வந்து ஒடையாடணும், ஐயோ நான் பண்ண பொருளில் இது ஒரு தப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு உத்வேகமாக வந்து ஒடையாந்து என்ன ஏதும் ப்ராப்ளம் பார்க்கணும். இது வரைக்கும் இந்த பவர்ட்ராக் கம்பெனிக்காரங்க வந்து பார்க்கலதே, ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு 10-20 நாளில் ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு பவர்ட்ராக் கன்சர்ன் வந்து பார்க்கல, சும்மா டீலர்ஷிப்லேருந்தே வராங்க. வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் வராங்க, மெக்கானிக் என்ன, அதாவது மெக்கானிக் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய அனுபவ அறிவு வச்சு என்ன பண்ணுமோ அதான் பண்ண முடியும், டிசைன் இல்லாமல் அவங்க மாற்ற முடியும்? இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவன் வண்டி வாங்கும்போது பார்த்து வாங்க. இல்லை இன்னொரு பேசிக்கான விஷயம் பாருங்கள், நான் ஒரு பட்டரை வச்சுருக்கேன், கம்பெனி வச்சு ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், நான் கூட தப்பு பண்ண மாட்டேன். இந்த பேனட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேனட் இந்த ஒரு இந்த டேஷ்போர்ட் பேனட்னு வச்சுக்கோங்க, இந்த ரீடிங்லாம் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 4 ஸ்க்ரூ வரணும் பாருங்கள், 4 ஸ்க்ரூ. 4 ஸ்க்ரூவில் 1 ஸ்க்ரூ இல்லை பாருங்கள், அதாவது ஸ்க்ரூ நம்பர் 1, ஸ்க்ரூ நம்பர் 2, ஸ்க்ரூ நம்பர் 3, ஸ்க்ரூ நம்பர் 4 வந்து மிஸ்ஸிங். ஸோ ஏன் மிஸ்ஸிங்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸிங்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூவோடைய ஹோல்ஸ் மேட்ச் ஆகலை. நல்லா பாருங்கள், என் இந்த ஃபோனில் வந்து கேமரா வச்சு ஜூம் பண்ணி எடுக்க முடியல, ஹோல்ஸ் மேட்ச் ஆகாததுனால 4 ஸ்க்ரூ போட இடத்துல 3 ஸ்க்ரூ போட்டு விட்டாங்க கம்பெனியிலே. ஸோ அப்போ இது வந்து அவங்களுக்கு தப்பு மாதிரி தெரியல. அப்போ டிசைன் பண்ணவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணவங்க வந்து முட்டாள மாதிரி இருக்குது. ஏன் அங்கே டிசைன் பண்ண 4 ஸ்க்ரூ போட்டு சொல்லுங்கள், இந்த மீட்ரு இருக்கிற பேனட்டில் ஏன் 4 ஸ்க்ரூ போட்டு டிசைன் பண்ணோம், 4 பிடிச்சா தான் வந்து பக்காவாக சீட்டிங் இருக்கணும். ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே ப்ராப்பராக சீட்டாக இருக்குல்ல, ஒரு டவுட்னா இங்கே பாருங்கள் ஒரு கேப் இருக்கு, சரிங்களா, இங்கே ஒரு கேப். ஸோ அப்போ 3-4 ஸ்க்ரூ போகிறதுல 3 ஸ்க்ரூவே போதும்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரனே வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டி வந்து எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் கம்பெனி சொல்லிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓ ஓகே, இது அதாவது கம்பெனி க்ளோஸ் ஆகி சொல்லிட்டு பண்ணுறாங்க, பட் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ணாமலே கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகிச்சு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணால் எப்படி ஒரு கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி பண்ணாலே என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து கையால் ஆகாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பிரச்சனை ஒரு கஸ்டமர் சொன்னான்னா அதை வந்து சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணலைனா இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமரையாவது கன்வீனியன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயம் மாதிரி சொல்லுங்கள். ஒரு பேனட்டில் ஒரு ஹோல் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, 4 போல்ட்டு போடுற இடத்துல ஒரு போல்ட் மிஸ்ஸிங் ஆகுது, ஏன்னா ஹோல்ஸ் மிஸ் மேட்ச்னால் மிஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதை ஒரு குவாலிட்டிக்காரன் அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சி விட்றான். ஸோ இப்போ இதுலேருந்து அவங்களுடைய லெவல் ஆஃப் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பவர்ட்ராக் நான் வந்து கம்பெனியை வந்து குறைச்சி நானும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து என்னால் முடியாமல் தான் வந்து நான் அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டேன். இது வந்து எனக்காக நான் பதிவு பண்ணல, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய கஸ்டமரை அவங்க ஏமாற்றக்கூடாது, வரக்கூடிய கஸ்டமரும் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறேன். இப்போ நான் அந்த கம்பெனிக்கு கெடுதல் பண்ணல, நல்லது தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதனால் பார்த்திங்கன்னா அவங்க உஷாராவாங்க. ஸோ வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கேவலமானிருக்காங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தின்னோம் நான் நம்புகிறேன். வைப்ரேஷனில் இந்த நான் வண்டியை அடிச்சுட்டு உலகத்தில் வண்டியே கிடையாதுங்க. இதை வந்து பேசாமல் வைப்ரோ என்ன சொல்கிறது, இந்த வைப்ரேஷன் மேக் பண்ணுற டிராக்டர்னு கூட சொல்லலாம். அதை அந்த மாதிரி அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணலாம், அந்த டிராக்டர் ஃபார்மிங் அப்ளிகேஷன் போதில் மோட்டர் ஒன்றா உயிரிழக்கு தான் என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளோ ஒதுருது. தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணுன்னு பாருங்கள், ஆக்சிலரேட்டரு ஹேண்ட் ஆக்சிலரேட்டரு அமுக்குனா சடனாக அமுங்குது, விட்டால் சடனாக விட்டுருது பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது ரேஸ் ஆகுது, அந்த ரேஸில் சஸ்டெயின் ஆக மாட்டுது, டக்குன்னு அப்படியே ரிட்டர்ன் வருது.
கஷ்டப்பட்டு அழுத்தி விட்டோம்னா அந்த பொசிஷனில் சஸ்டெயின் ஆகாமல் அப்படியே ஸ்லோவாக அப்படியே ரிட்டர்ன் பேக் வருது. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஏர் ஓட சொல்லுவோம், ஏர் ஓட்டத்தில் வந்து பெரும்பாலும் லெஃப்ட் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வச்சு அடிச்சு தள்ளி போகணும், நம்ம டைம் குறையணும், ஓட்டுறவங்களுக்கு லாபம் வரணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணாங்கன்னா இப்படி பண்ணுறது. அதே மாதிரி லெஃப்ட் ஆக்சிலேட்டர் பாருங்கள், கால் ஆக்சிலேட்டரு இப்படி அமுக்குறோன்னா அது ஃபுல்லாக ஃபுட்டாக ஃபுல்லாக விட்டுருக்கு. அப்படியே அந்த ஸ்டக்கப் தெரியுதுங்களா, ஒன்ஸு அமுக்குது ஹார்ட் ஆகுது, அப்படி அமுக்குன்னா சரணு ஃபுல் ஸ்பீடு ரைஸ் ஆகுது, விட்டோம்னா வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. அப்போ என்னால் ஆகுது, ஓட்டுறோம் வந்து ரொம்ப கடுமையான எரிச்சலுக்கு ஆளாக வரும். எரிச்சலுக்காகனா என்ன ஆகும், வண்டியை தடாப்படான்னு ஓட்டுவான். ஸோ வந்து வண்டி வாங்கணும்னு நஷ்டம், ஓட்டுறோம்னு நஷ்டம். ஒரு வண்டியாக போடுறது டிராக்டராக போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு பார்த்து டிசைன் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபெயிலுன்னு கூட சொல்லிடும் பாருங்கள், டிசைன் ஃபெயில் என்னன்னு சொல்லிடும் பாருங்கள். இதை பாருங்க, இந்த லிங்க்கு வந்து இந்த லிங்க்காகப்பட்டது பெண்ட் ஆகுது. ஓவர் பீரியட் வந்து அதாவது இது வந்து இப்படி இருக்க வேண்டிய லிங்க் ஆகப்படுது, இப்படி தள்ளி 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 இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே இப்படி பெண்ட் ஆகுதுனால என்ன ஆகுது, அந்த லிங்கிங் மெக்கானிசம் இஷ்யூ வருது, லிங்கிங் மூமெண்ட்டில் வந்து இஷ்யூ வருது. இது வந்து சப்போமேட்டர் இது, இதை கூட ஒன்று சால்வ் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் நான் இந்த இஷ்யூ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுடைய லிங்க் மெக்கானிசத்தில் லிங்க்கு வந்து லிவரேஜ் வந்து பெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு ஒவ்வொரு நாள் ஓடுது, மறுபடியும் வந்து பெண்ட் ஆகுது நான் சொல்லிட்டேன். அதை வச்சு நீங்கள் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரில, இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். அதை செஞ்சு பார்த்து உஷாராக வண்டி வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரியும் கேட்டிருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு மேனேஜர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க வச்சுருக்குன்னு சொன்னார். கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காரு ஆக்சிடென்ட் ஆகும்னா ஃபுல்லாக ஸ்பீடு ரைஸ் ஆகுது, விட்டால் ஃபுல்லாக விட்டு போகுது, நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒத்துக்க மாட்டேன், ஏங்க நான் வந்து இது மாதிரி வந்து வச்சுன்னு 10-11 மாதமாக வண்டி ஓட்டிருக்கீங்க, உங்கள் கஷ்டமே உங்களுக்கு புரியாது, அந்த மாதிரி இந்த லெவலில் நான் கேட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்து வாங்க, பெக்கு பார்த்து ஸ்னேகான்ற பேரை கேட்டுட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க, உங்கள் பத்தில் வேறு சொல்லுவார். அந்த மாதிரி தயவு செஞ்சு ஸ்பெக்கையும் பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் அதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், ப்ராக்டிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷனையும் பாருங்கள். பார்த்துட்டு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் வண்டி ஓட்டலாம், இல்லைனா வந்து உங்கள் நிம்மதிக்கு குழஞ்சி போயிடும். பணம் செலவு பண்ணிட்டு நிம்மதியான ஆட்சிக்கு விரும்புவாங்களா, அதனால் வரும். இன்னும் கூட எனக்கு வந்து மனசு தாங்கலை, இந்த ஒரு டைனமோ மீட்டருடைய பெல்ட்டு வந்து எந்தளவு ஒரு அதிர்வு அதிர்வுக்கு பாருங்கள்.